சரி, ஏதா ஹிந்தியில ப்ரோபோஸ் பண்ண, ஹிந்தி தெரியும்ன்றீங்க. அவங்க சொல்றது எனக்கு புரியுமே. ஒரு வீடியோல பார்த்தா நல்லா அங்க மட்டும் குட்டிங்க. வீடியோ எல்லாம் தரந்ததே இல்ல. என்ன வீடியோங்க? நான் பார்த்த, நான் சொல்லட்டுமா? நானே அண்ணத்தல மட்டும் ஓலி. அதுதான் சொல்றேன். வேற நான் எங்க குடிப்பீங்க? இதுல இருந்தா அதுக்கு இன்னொரு ஒரு சாம்பல். ஆமா, அது எப்ப அதான் எப்ப நடக்க போகுது? கூடி சீக்கிரம் கண்டிப்பா நடந்துரும். நாங்க பர்சனலா இப்ப பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன பண்றீங்க? அவங்களுக்கே புரிஞ்சிச்சு. நான் சொல்றேன், குட்டி தான் அதான் வைப்ல இருக்காங்க. இதுதான் சரி, ஏதா ஹிந்தியில ப்ரோபோஸ் பண்ணுங்க. ஹிந்தி தெரியும்ன்றீங்க, அதான் பயங்கரமா சொல்றாருங்க. சொல்லுங்க. ஹிந்திலியா? மே துஜே பேர் கட்டாவும் சொல்ல கூடாது. அப்புறம் அதுதான் சொல்லுவாங்களே. அதெல்லாம் எனக்கு பழசு, இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சுனா நானே சொல்றேன் பாரு. எனக்கு லோக்கலா இருக்குன்னு தெரியக்கூடாது. ஏதாவது உள்ளே போட்டுக்கிட்டு அப்படியே உள்ள இருந்து எடுத்து சொல்லணும். நீங்க அதுதான் சொல்லுவாங்க மெயினா. அவங்க சொல்றது எனக்கு புரியுமே. எங்களுக்கும் தெரியாது, அவங்களும் தெரியாது, பாக்குறவங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க. ரொமான்டிக்கா சொல்லணும். என்ன சொல்றது? கொஞ்சம் தலைய தூரம் போயிடுங்க, அப்பதான் அந்த ஒரு ஃபீல் வரும். ரொம்ப நாள் கழிச்சு மெரி தில் துயே. ஆ, லவ் யூ. ஒரு நிமிஷம்ங்க. மதி இன்னும் ஒரு ஒன்ஸ் மோர்ங்க. ஒண்ணும் புரியலங்க. ஏய், பக் 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 பக். ஜான் நான் எனக்கு தெரியும். ஓகேவா? மெரி ஜான், மெரி தில் துயே, லவ் யூ. லவ் யூ டு. என்ன புரிஞ்சா? என்ன மெரி ஜான்னா? என் காதலே அதானே. என் உயிர் ஜான்னா அதான். ஆ, என் உயிர் நீதான். நீங்க சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கும்ல, எத்தனை நாளா என்ன யாரும் பாக்கல, நீ பார்த்த அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா குடுக்குறேன். சொல்லி தொலை. எங்க பல கோடி வந்து குட்டிக்கு ஃபேனுங்க, டக்குன்னு ப்ரோபோஸ் பண்ணுவாங்க. யாரும் வந்து இல்ல. யார் பண்ணுவா? நான் இருக்கும்போதே இவ்வளவு தளர்றீங்க. அந்த கேப் ஃபில் பண்ணுவாங்க உள்ள வந்து. இருங்க, ஒரு ஃப்ளோல யோசிச்சிட்டு இருக்கேன். நீங்க வேற லவ் பண்றவாங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா எனக்கு வேற மைண்ட் வேற போகுது. சரி சரி, ஓகே ஓகே. ஆ, அவன் பேர் பால் போடுற மாதிரி கையில வந்து டிக்கையும் மாட்டேன்றாலே. இல்ல இல்ல, நீங்க பிகூ பண்ண வாங்க கூடாது. இருங்க, சரி எங்க இருங்க. ஓம்சங்க. ஏய், ஓகே. ஆ, குட்டிமா. ம், மறந்து போச்சு. ஏன் மறுபடியும் செய்யோ? நான் மறுபடியும் கூப்பிடுறேன்.
சொல்றி ஐ லவ் யூ தேங்க் யூ இது இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதெல்லாம் கேட்டு கேட்டு என்ன பாருங்க போர் அடிச்சு அவங்களே போர் அடிச்சு அவங்களே விட்டு போய்ட போறாங்க அதெல்லாம் போமா ஏங்க டயலாக் என்ன சொல்றேன் இந்த மாதிரி நீ பாத்துர்க்க மாட்டே பண்ணிருக்க மாட்டே அப்படிதா சொல்றேன் எட்டு உடனே என்ன சொல்றதே தெரியலங்க நீங்க வேற குட்டிக்கு ப்ரோபோஸ் பண்ணுவாங்களா போதும் நான் கூட ஒரு ஆளுக்கு ஏஞ்சலுக்கு ப்ரோபோஸ் பண்ணலாமா யாருக்குமே யாருமே பண்ணவேனாங்க போதுங்க ப்ரோபோஸ் ஏன் பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க அதே தியாபம் கேக்கலாம் நல்லா இருக்கு ஓகே நான் ஏஞ்சல் ஏஞ்சல் லவ் பண்றேன் சரி இல்ல இல்ல குட்டி குட்டி குட்டியவா ஓகே குட்டியே ப்ரோபோஸ் பண்ணுங்க ஆ ப்ரோபோஸ் பண்ணுங்க குட்டியே ப்ரோபோஸ் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா தப்புன்னு அப்பலாம் பண்ண மாட்டாங்க ஏன் நீங்க கலாய்க்கறீங்க இவருக்கு அப்படியே வேற பட்டா மூச்சு பறக்கும் இப்போ மனசுல அதெல்லாம் இல்ல குட்டியே பார்த்து எனக்கு பாருங்க ஏஞ்சல பார்த்து வந்தா பாருங்க பரவால நீங்க குட்டிகிட்டே பேசுங்க சரி அந்த முடி மட்டலட்ட தொப்பி மட்டலட்ட கழட்டிடுங்க ஆமா வேணாமோ ஏன் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் ப்ரோபோஸ் பண்ண வர நான் கேக்குறேன் எனக்கு புரியல நான் சொல்லுவேங்க நாங்க நான் தான் ஆளு குட்டி நான் சொல்றது கேப்பியா இல்ல அவங்க சொல்றது கேப்பியா கழட்டி கெத்தா உட்காருமோ சும்மா சொன்ன வேணாம் நல்லா கழட்டாத ஆஹா இல்ல அதுக்கப்புறம் சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் நான் வச்சிருக்கேன் அத குத்தனா ஷாக் ஆயிடுவீங்க நீங்க கொண்டு என்ன கேம்ங்க ஏதா கேம்ஸ் ஏதா வச்சி இந்த இது காரம் காரங்கீரை ஏதாச்சும் கொண்டு வந்துடாதீங்க இனிப்பா ஏதாச்சும் கொண்டு வாங்க ஸ்வீட் ஆரம்பிச்சாதாங்க நல்லா இருக்குமா நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு மனசுல ஏதாவது ஹர்ட்டிங்ஸ் ஹர்ட்லாம் இருக்குமா ஏதாவது ஒருத்தவங்க போறவங்க எல்லாம் வந்து கலாய்க்கிறது இது பண்றது அதனால ரொம்ப நேர்ல கலாய்க்க மாட்டான் கேப்பேன் இல்லங்க இல்லங்க உங்களை நாங்க இன்ஸ்டால பாத்துருக்கோங்க அப்படின்னு அவள் நான் அந்த ஜஸ்ட் அதான் ஒருவேளை இவங்க மும்பைக்கு போயிடறாங்க சரிங்களா ஏதோ இல்ல நம்ம வந்து அடுத்த கட்டத்துல நம்ம வாழ்க்கை ஜாலின்றாங்க ஜாலி நசந்தாங்க யாங்க கல்யாணம் என்ன நான் என்ன சொன்னேன் கற்பனை கற்பனையில கல்யாணமா கற்பனையில கல்யாணம் கதையே கற்பனை தான் அது சொல்றேன் அப்படிதான் என்ன பண்ணுவீங்க சாவற மாதிரி தோணும் ஆனா சாவ மாட்டேன் ஓ அதுவும் கற்பனை அப்படினு ஆ அதுவும் கற்பனை நீங்க எப்படி சொல்றீங்க அப்படிதான் கற்பனை பிரிஞ்சு எத்தனை நாள் இருந்ததே இல்ல நீங்க இருந்திருக்கோம் ஒரு ரெண்டு நாள் அப்படி அதுக்கு மேலலாம் இருந்தது கிடையாது 20 வருஷத்துல 3 வருஷத்துல நாள் அப்படிதான் பிரிஞ்சு இருந்தாலும் அங்க இருந்து கால் இங்க இருந்து கால் நைட் ஃபுல்லா அப்படியே லைன்லயே தான் இருப்போம் நாங்க அந்த அளவுக்கு ஏதோ பிரிஞ்சு லைன்லயே தான் இருப்போம் அந்த விடிய விடிய அந்த போன்லயே கட் ஆகும் பாருங்க எங்க போனாலுமே ஒன்னாதான் போவோம் இப்ப நார்மலா கடைக்கு போய் நான் ஏதாவது வாங்கினா கூட எங்க ஏஞ்சல காணோம் வண்டியில போனாலுமே ஒரு நாள் ரெண்டு நாள் வீட்டுல இருந்தாலே எனக்கு இவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலுமே நிறைய பேர் எனக்கு ஏஞ்சல் எங்க எங்க பேசும்போது எப்படி கஷ்டமா இருக்கு மாதிரி நீங்களே பேசிப்பீங்க பொழுது ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்க ஏன் நீங்க கத்துங்க அதுக்குதான் நீங்க இருக்கீங்க நீங்க பேச மாட்டீங்க ஆனா நாங்களே பேசிக்கிறோம் பயங்கரமா வாயாடுறீங்களே சமயம் நீங்க ஏதாவது இந்த மாதிரி ஆங்கரிங் மாதிரிலாம் பண்ண சமயம் இருக்கும்ல அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல வேற என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஏஞ்சலுக்கு என்ன ஆகணும் நாங்க ஏஞ்சலே தான் கேப்பீங்களாங்க குட்டியும் கேளுங்க ஏஞ்சல் வந்து அதான் எங்களுக்கு எங்க ரெண்டு பேருக்கும் இப்ப ரீல்ஸ் ரீல்ஸா ரீல்ஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் என்னங்க இது சின்ன ஆசையா பெருசா அடுத்து எடுத்து போங்க பெருசானா இப்ப வந்து ரொம்ப சீட்டு வீட்ல அப்படி எல்லாம் இருக்கும் கொஞ்சம் நல்ல வீட்டுக்கு சம்பளம் எதுவும் இல்லை நல்லா சம்பாரிச்சு கொஞ்சம் நல்ல வீட்டுக்காக போய் நல்லா அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி இப்பவே ஆசைப்பட்டதெல்லாம் போட்டிருக்கேன் இன்னும் நல்லா சந்தோஷமா வச்சிருக்கணும்னு ஆசை இருக்கு அதுதான் அதுக்கு மேல வாடகை வீட்டுல இருக்கும்
கரண்ட் பில் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபீல் பண்ணிக்கிங்களா தனியா இருக்கும் போது? எனக்கு நீ உனக்கு நானே இருக்கும், வேற எதுவுமே இல்லையே. வேற என்ன, வேற ஏதாவது சின்னதா சண்டை வந்துருது. குழந்தைலாம் அந்த செகண்ட்ல பார்க்கும் போது மட்டும்தான் தோணும் நல்லா இருக்கு அழகா இருக்கு. நாங்க பாப்போம் பக்கத்து வீட்ல எல்லாம் குழந்தைங்களா தூக்கிட்டு பக்கத்து வீட்டுல ஒரு தூக்கிட்டு வருவாங்க, கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. அப்ப வந்து நிறைய பேர் கேப்பீங்க, விளையாடுவோம் இன்டர்வியூலே அத கேட்டிருக்காங்க. ஆமா ஆமா கேட்டுபாங்க, நிறைய கேப்பாங்க, நிறைய கேக்குறாங்க. உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படிலாம் கேப்பாங்களா, அதுக்காக நாங்க சொல்ல வரோம். இப்ப குழந்தை மேலாம் உங்களுக்கு ஆசை இல்லையா, நான் அந்த ஸ்பாட்லயே அந்த பாப்பா அழகா இருக்குல்ல, நல்லா கொழு கொழு கொழுன்னு இருந்துச்சுன்னா அந்த ஸ்பாட்ல தூக்கி பாப்பேன். கொஞ்சமே அப்படியே குடுத்துட்டேன், அந்த ஸ்பாட் எனக்கு மறந்துடும். வீட்டுக்கு வந்தேன் நிறைய சரி, ஏதாவது gift கொடுத்தலாம் ப்ரோ. சரி ஓகே, gift கொடுங்க. பெருசா தரோம். ஆனா ஏஞ்சல் இங்க வந்தா தான் தரேன். அதெல்லாம் முடியாது, கொடுங்க. யாரெல்லாம் வர, நீங்க ஏந்து வந்து தாங்க உட்கார்ந்து. ஏந்து வந்தா உட்கார்ந்துறோம் டக்குனாங்க. அதான் பரவால தூக்கி போடுங்க. தூக்கி தூக்கிலாம் போடு. அதா தூக்கிலாம் போட கூடாது. அது எப்படி தூக்கி போடணும்? இல்ல இது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதை கொடுக்க கொடுக்க அப்படினு சொன்னது யாருன்னு சொல்லணும். அப்பதான் இந்த சேனல்ல தான குடுக்குறீங்க. அதுக்கு சம்பந்தம் இல்ல. இல்ல இல்ல இதே குடுங்க, காட்டுங்க ஃபர்ஸ்ட். சரி குடுங்க. நீங்க மால போறீங்கனா அது உங்களோட பர்சனல். இதுக்கு இந்த சேனலுக்கு சம்பந்தம் இல்லனா அது எப்படி? நீங்க குடுங்க. சரி குடுங்க ஃபர்ஸ்ட். இவங்க தான் குடுத்தாங்க. இருமோ தெரியாதா? நம்மளுக்கு நம்ம வேற எத்தனை சேனல்ல போயிட்டு வந்தாச்சு. எல்லாம் எல்லாம் பண்ணதே தான் பண்றாங்களே. வெளியே நான் சொல்ல போறேனா, இது வந்து அவங்களுக்கு கட்ட சொல்ல போறது இல்ல. இதான் கிஃப்டா? நிறைய வச்சிருக்கியா? அந்த தொப்பி கீழ போடுங்க. அப்படியே இல்ல 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 நிமிஷம் தொப்பி. சீக்கிரம் கண்டிப்பா நடந்துரும். நாங்க பர்சனலா இப்ப பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன பண்றீங்க? நீங்க நீங்க குடுங்க. நான் அவங்களும் ஆசையே கேட்டாங்க. என்னடா இது, என்ன சேனல் இது? ஓகே ஓகே. சோ நிறைய பண்ணான மூமெண்ட்ஸ் நடந்துச்சு. அவங்க கிட்ட இத நான் எதிர்பார்க்கிறேன், இது அவங்க பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது உங்களுக்கு இருக்கும்ல? இதான் கடைசி கேள்வி. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, இதை மட்டும் அவங்க பண்ணிட்டா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டி இது எனக்கு இது பண்ணிட்டா போதும், நான் எதுவுமே கேட்க மாட்டேன், லைஃப் லாங் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றது ஆளுக்கு ஒரு. அவளுக்கு எனக்கு பிடிச்சதை நீ சொல்லாத. நீ எனக்கு கரெக்டாக சொல்லிட்ட மாத்தி மாதிரி கிராஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள். இல்லை இல்லை, இப்போ நான் என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்ற மாதிரி நீ சொல்லு. ஓகேவா? புரியாதே. புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு புரிஞ்சிருச்சு. குட்டி புரிஞ்சிச்சு. வைப்பில் இருக்காங்க. ஓகே ஏஞ்சல், நான் உங்களுக்கு தனி ட்ரீட்மெண்ட் தரேன். எனக்கு என்னன்னா என்ன சிம்பிளா இப்போ நாங்க இருக்கிற மாதிரி தாலி கட்டியே அதை கழட்டவே கூடாது. அப்படியே கண்டினியூ லைஃப்ல இருக்கணும். அப்படியே இருக்கணும். இப்ப அப்படி இல்ல இல்ல பண்ணுவோம். இந்த பாட்டுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரிதான் போட்டுட்டு இப்ப எடுக்கிறோம்ல. கூட இந்த தனு சார் எல்லாம் இந்த பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நாங்க ஆல்ரெடி வீடியோ ஞாபகம் இருக்கா? அந்த சீன் ஏதாச்சும் சும்மா ஏதாவது பண்ண முடியுமா? த்ரீ சீன் தான், அதுதான் அது மாதிரி இருக்கா? இல்ல அந்த மாதிரிதான் இருக்கா? ஆனா அது கண்டினியூ வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே இருக்கணும்னு ஒரு இது இருக்கு. அதை நான் கழட்டிடுவேன். அதை கழட்டிடுவா மாட்டிடுவேன். அதனால கண்டினியூ அப்படியே இருக்கணும். அதுதான்
அவங்க மத்தம் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு அவளை அப்படிதான் பாக்கணும், குங்குமம்லாம் வச்சு சாரி எல்லாம் இருந்திருக்கேன், அப்படி இருக்கணும். சேலத்துல இருந்திருக்கும் கேட்டிருக்காங்க என்ன அப்படி இருக்கணும். ஓகே அதுதான் சொல்லுங்க. அவளுக்கு என்ன என்னோட ஹேர் கட்னும் தான் அதுதான் குட்டி, அதுதான் அதுதான் அவளோட எனக்கு வந்து கெட்டா இருக்கு. அவளோட திங்கிங் எனக்கு இங்கேயே புரியும். ஏனா வச்சுக்கோ, எனக்கு அப்படியே டக்கின் கேட்ச் ஆகுது. நம்ம மைண்ட்ல அவ சொல்றது தான வேற எதுவும் இல்ல. அவ சொல்றது இல்ல இல்ல. என்ன எனக்கு வந்து இந்த ஹேர் வந்து எங்க அண்ணன் நான் பாத்திருக்கேன். எனக்கு கூட போற அண்ணன் இருக்காங்க. அவன் एक्चुअली இந்த என்ட்ரி வந்து நான் ஹேர் கட் பண்ணதுனால வரலாம்னு நினைச்சேன். ஆமா கொஞ்சம் வந்து ஹேர் கட்றது கொஞ்சம் ஷூட்டிங்ல இருக்கறவங்க கட் பண்றதுனால கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க. ஹேர் கட் பண்ணலாம், பண்ணிட்டவனே கொடுத்தா நல்லா வியூஸ் இப்போ வந்து சொல்லிருக்கேன். கொஞ்சம் யார் கட் பண்ணிட்டு யார் கொடுக்குறா யார் கொடுக்குறாங்க அவங்க தான் லக்கி. நீ எப்படி நான் கட் பண்ணிரறோம் இல்ல இல்ல மீடியம் முன்னாடி தான் எனக்கு வந்து கேமரா முன்னாடி தான் என் டொப்பி கழட்டி ஹேர் கட் பண்ணிட்டேன் அப்படினு காமிக்கணும்னு ஒரு ஆசை. அதனால அடுத்து யார் என்ட்ரி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஹேர் கட் வரலாம். 2 டேஸ்ல கட் பண்ணிடுவாங்க. அப்படினா மோடி பண்ணிடலாம். மறுபடியும் மோடியும் முதல்ல இருந்தா அப்படி குட்டி ஏஞ்சல் ஹேர் கட் பண்ணிட்டாங்களா? கட் பண்ணனும். ஏன்னா வந்து எனக்கு அந்த ஹேர்லாம் பாத்தீங்கன்னா எங்க அண்ணனோட ஹேர்லாம் நான் அப்படி பிடிக்கும்போது லாஸ்டா வேணா உங்க மீடியோக்கு ஹேர் மட்டும் காட்டிக்கிட்டா. ஆ காட்டு காடுங்க. ஏன்னா அதுக்கு அப்புறம் எங்க காட்டணும் தெரியாது. ஆமா லாஸ்ட் ஹேர் இது கடைசி வரைக்கும் பாத்துறோமா அப்படிங்கிற மாதிரி பாத்துறோம். இதுக்கு அப்புறம் யார் பார்க்க போறீங்களோ தெரியல. யாராவது பிடிச்சிட்ட கமெண்ட் பண்ணுங்க, வெட்டாதீங்கன்னு சொல்லுங்க. நாளைக்கு இதுக்கப்புறம் ஹேர் இருக்குமான்னு தெரியாது. அதனால கடைசியா நானும் பாத்துக்கிறேன், நீங்களும் பாத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஹேர் கட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கட் பண்ணாதீங்க இதுலயே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து இது வந்து அவளுக்காகவும் எனக்காகவும் நான் பண்றேன். இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிச்சிரு கை தூக்குங்க. கை தூக்குங்க. உங்க உங்க வீடியோ பாக்குற எல்லா வியூவர்ஸ் மே சொல்லுங்க. சரி இப்ப இந்த முடி மெயின்டெனன்ஸ் பண்றது இதெல்லாம் எப்படி என்னது எத்தனை அதெல்லாம் இல்ல. யானை கொண்ட கட்டி இவங்க வைக்கறாங்களா இந்த இதுலயே இப்ப என்ன கேக்குறாங்க 1 வீக்கா இன்னைக்கு இன்டர்வியூன்னீங்க. அதனால ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தாங்க. மத்தபடி இந்த 1 வீக்கா கொண்ட கட்டி எண்ணெய் வச்சி தொப்பி போட்டுக்கறாங்க. அது என்ன ஆகுது? இல்ல நைட் தூங்கும்போது தான் இது பண்ணீங்களா? நைட் தூங்கும்போது கூட சில டைம்ல அப்படியே இருக்கும் அந்த கொண்டையில. இல்ல நான் வந்து அச்சுவலா அந்த தொப்பி போறதனாலே முடி நல்லா வளருது. இது நல்லா ட்ரிக்கா இருக்கே அப்படி சொல்றாங்க நிறைய பேர். இல்ல நிறைய பேர் அத சொல்றாங்க. ஏனா நான் கட்டி வைக்கிறதுனால பின்னாலே வளரும்ல. அந்த மாதிரி நான் வந்து அப்படியே கட்டி வைக்கிறதுனால எனக்கு நல்லா ஹேர் வளருது. லெந்த் சும்மா கீழ இருக்கு. இவ்வளவு தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு. இவ்வளவு தான் இருந்துச்சு. வெட்டناங்க இங்க வந்து. ஓ இவ்வளவு தான் இருந்துச்சு. நல்லா வளர்ந்துருக்கு இப்போ. அப்படியே இருக்கலாம் தான். ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த மாதிரி தலைய கட்ட கட்ட எனக்கு ரொம்ப தலைவலி வருது. மாசத்துல ஒரு வாட்டியாச்சு வரும்போது நைட்டு ஃபுல்லா தூக்கமே வர மாட்டேது. ரொம்ப பெயினா இருக்கு எனக்கு. அதுக்கு நான் தொப்பி போட்டு இப்படி இருக்கிறதுக்கு ஆக்சுவலா முடி வெட்டி கொஞ்சம் அவ்வளவு கஷ்டப்படுற ஒண்ணு ஃப்ரீயர்ல கூட இரு. எதுக்கு உனக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு. நம்மள யாரு என்ன சொல்ல போறா?
எனக்கும் பிடிச்சிருக்கு உனக்கும் பிடிச்சிருக்கு, இல்லை நான் பேசாத கட் பண்ணிக்கிறேன் வேண்டாம் எனக்கு அதான் பிடிச்சிருக்கு எனக்கு அப்பதுலேருந்தே பிடிக்கும். இவங்க அண்ணன் ரொம்ப சப்போர்ட் இவங்களுக்கு, ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எதுக்குடி இந்த மாதிரி பண்ணுற எதுக்குடி தொப்பி போடுற அப்படிலாம் கேட்பாங்க. இவங்க அண்ணன் இப்படிதான் கூப்பிடுவாங்க, வாடி போடி தான் சொல்லுவாங்க, ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ற எதுக்கு நீ முடி வெற்றி நான் உனக்கு போட்டோலாம் அனுப்புறேன். குட்டிதான் உண்மையில பேர் குட்டியா? ஆமா முள்ளியே அழகாங்க தெரிஞ்சிருக்கும். ஏஞ்சல் அவங்க நேம் போட்டிருக்காங்க தெரியும். எனக்கு வந்து எனக்கு பிடிக்கும் ஒரு மாசம் இல்ல இந்த பாயிஷ் லுக் அந்த மாதிரி ஒரு ஸ்வாகா இருக்கறதுல எப்ப இருந்து வந்துச்சு? சின்ன வயசுல இருந்து வந்துச்சா உங்களுக்கு? ஆ அப்பத்துல இருந்து நான் மும்பையில இருக்கும்போதே அப்படி தான் இருக்கு. இப்பதான் இவங்களுக்கு முடி இவ்ளோ 7வது 8வதுலாம் படிக்கும்போது கூட முடி இருக்காது, மொட்டை அடிச்சிட்டே இருப்பாங்க இவங்க வீட்ல. ஹாஸ்டல்ல படிப்பாங்க, ஹாஸ்டல்ல படிக்கும்போது கொஞ்சம் ஹேர்ல கட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதல இருந்து இறந்துட்டாங்களே ஹாஸ்டல்ல இருந்தீங்களா? ஆமா சின்ன வயசா இருக்கும்போது. அதுக்காக முடி யாரும் பின்ன மாட்டாங்க, அதனால சொல்லிட்டு ஹாஸ்டல்லே இருப்பாங்க. முடியும் பின்ன தெரியாது, கட் பண்ணி கட் பண்ணி இப்ப நல்லா லெந்தா வந்துருச்சு எனக்கு. இப்ப கட் பண்ணாலுமே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு வளர்ந்துரும். இந்த மாதிரி பாய்ஸா இருக்கும்போது பொண்ணுங்களுக்கும் நிறைய பேர் பிடிக்கும்ல? ஆமாங்க, ஸ்கூல் டைம்ஸ்ல எல்லாமே அதுதான் எடுத்து விடுங்க. லவ் லவ் மேட்டர் அது, அதெல்லாம் அப்படிலாம் சும்மா சைட் சைட்லாம் இருக்காது. உண்மையா சொல்லுங்க, நைஸ் ஃபிகர் சைட் அவ்வளவுதான். நைஸ் ஃபிகர் சைட் என்ன இருக்கு? தனுஷ் டுமாரோ தனுஷ் ஃபேன் நான், அதனால தனுஷ் ரசிகர் மன்றத்துல எல்லாம் இருக்காங்க. அப்படியா? பாக்க பிடிக்கும் தனுஷ்னா, பிடிக்கும். பிளட் கொடுப்பாங்க மாசம் மாசம் வேற. அதெல்லாம் மும்பையில தான். இங்கலாம் எதுமே இல்ல, ரசிகர் மன்றம் வேற இருக்குது, ஒண்ணும் இல்ல அங்க. அப்பப்ப கையில கலாய்ச்சறாங்க சைடுல. ஓகே ஏஞ்சல், மீண்டும் ஓகே ஏஞ்சல் இல்ல குட்டி ஏஞ்சல் சொல்லுங்க. போகும்போது யாங்க திட்டு வாங்கிக்கிறீங்க? என் பேர் சொல்லுங்க. உங்க பேர் தெரியாதுங்க. மறிக்க மாட்டாங்க. ஏதோ பார்ட்டி பண்ணி சண்முகமா? சண்முகமா என்னது? சுகுமார், 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 சுகுமார். அரியா சண்முகால ஏங்க அவங்க சும்மாங்க ஒரு 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 ஜோக் பண்ணுகிறேன் நம்மள சொல்லுங்க. ஓகேவா? சரிண்ணா. சண்முகம் அண்ணா. சந்திப்போம். அது நீங்க தாங்க சொல்றீங்க. சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோ, நல்ல ஒரு வீடியோல வந்து உங்களிடம் விடைபெறுவோம்.
மீண்டும் மறுபடியும் சந்திப்போம் சொல்லுங்க முடிவெட்டினதுக்கு அப்புறம் கடவுளே காப்பாத்துடா. சோ இதே மாதிரி சம ஜாலியா போச்சு, குட்டி கிட்டயும் ஏஞ்சல் கிட்டயும் ஃபன்னா பேசிட்டோம். இதே மாதிரி வேற நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம். Until then, you are Sukumar. Thank you. Okay. Bye. பேர் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் குட்டி ஏஞ்சல்.